பெரியவரே மன்னிச்சுக்கணும், நான் வேணும்னு நடிக்கல. பரவாயில்ல தம்பி, என் மேலதான் தப்பு. நான் தான் கவனிக்காம திடீர்னு திரும்பிட்டேன். நீங்க மட்டும் பிரேக் போடலன்னா நான் இந்நேரம் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன். அட என்னையா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, என் மேலதான் தப்பு. இல்ல பரவாயில்ல, நீங்களா தெரியாம வந்து விழுந்துட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்க எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க, நானே கொண்டு போய் விடுறேன். என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க தம்பி, அப்படி திரும்பினாலும் வீடு. வாங்க வாங்க. இதே ஆட்டோல போயிடலாமா? போலண்டி. ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ வருமா? எங்க போனுங்க? ஆர்கே லேடிஸ் ஹாஸ்டல் போனா. போலாம் வாங்க. ஏ ஏறடி. ஹலோ, இருங்க. கரெக்டான அமௌண்ட் கொடுத்தா போதும். இருங்க, பேலன்ஸ் 8 ரூபாய் வாங்கிட்டு போங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். போங்க. போய் வாங்கிக்க. வாங்க. போலாம். வழக்கமா கடைசி சவாரி முடிச்ச உடனே வண்டிக்கு பூஜை போட்டு பழக்கம். நான் போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்துறேன். சரிங்க.
ஹலோ நாகராஜ், ஜானி பேசுறேன். ஹாய்ஸ் நூரியா, உனக்கு இப்பதான் நினைச்சேன், கூப்பிட்டுட்ட பாத்தியா? சொல்லு என்ன மேட்ரு? கோவில் திருவிழாக்கு கூழ் ஊத்துறேன், வரியா? உனக்கும் எனக்கும் வேற என்ன மேட்ரு இருக்க போது? நல்ல வேட்ட கோழி மாட்டிருக்கு. வரியா? எங்க? அஸ்தம்பட்டி ரோட்ல. இந்த இப்பவே வர்ற? ம், ஓகே. பிராண்டி ஒரு குவார்ட்டர் கொடுங்க. எட்டு வட்டிக்கு பணம் வாங்கி உங்க அப்பனுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு, உங்க அப்பனும் வாழ்ச்சிட்டான், ஆனா நம்ம செத்தோம். வாங்குற கூலி வைத்த கழுவுறதுக்கே பத்தல. இதுல எங்க இருந்து வட்டி கட்டுறது? அம்மா, நான் சேலத்துக்கு ஹோட்டல் வேலைக்கு போயே ஆகணுமா? எனக்கு பட்டி என்னடி, உன்னை அசலூருக்கு வேலைக்கு அனுப்பணும்னு ஆசையாடி? ஏதோ 6 மாசமா 1 வருஷமா பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டீனா? கடன் அடிச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடலாண்டி. உங்க அப்பா மட்டும் ஒழுக்கமா இருந்தா இப்படி வயசுக்கு அந்த பிள்ளையா ஒத்தைய அசலு இருக்கு இப்படி வேலைக்கு அனுப்பணும்னு எனக்கு ஆசையா என்ன? தாயே வாங்கயா. வணக்கம்மா. நான் சொல்லல, இவர்தான் அச்சுதன் நாயர். சேலத்துல ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏதோ கால கொடுமை, கடன் பிரச்சனையாலதான் காசுக்காக வயசுக்கு வந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். பயப்பட வேண்டாம், என்ன ஒரு சொந்த மகளை போல பாத்துக்கிறேன். பைச தரட்டு கொடுங்க நாயரே. 15,000 ரூபாய் என்ற குருவாயூரப்பா. இந்தாமா. ஐயா, சூதுவாத தெரியாத பிள்ளைங்க, சூதானமா பாத்துக்குங்க ஐயா. அதெல்லாம் நாயர் நல்ல விதமா பாத்துக்குவாருமா. எனக்கு கை சுத்தம், வாக்கு சுத்தம், விசுவாசம் வேணும். விசுவாசம் பின்ன நல்ல சாப்பாடு, உடுப்பு, சம்பளம், அது தாராளம் கிட்டும். போலாமா? போயிட்டு வரேம்மா. வண்டியை நிறுத்திட்டீங்க? டைம் ஆச்சு, பூஜை போடணும். ஹலோ, ஆட்டோல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தனி அடிக்கிறீங்க? ஏன், உனக்கு கொடுக்கலன்ற வருத்தமா? வேணும்னா நீ ஒரு கட்டிங் அடிய. பாருமா, தவிச்ச வாய்க்கு தண்ணி தராம ஏமாத்துற அளவுக்கு மோசமான ஆள் நான் இல்ல. இதை பாருங்க, நான் போலீஸ் கூப்பிடுவேன். எங்கடி போற? வண்டிலாத்துக்கூடாது. ஏத்துறா வண்டியில, ஏத்துறா வண்டி எடுங்க. Hey! Hey! Bye!
பவித்ரா, 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 பவித்ரா. இப்ப எதுக்குடா அவளை கூப்பிடுற? நான் இருக்கேன்ல, என்ன வேணும்? நான் என் பொண்டாட்டியதான் கூப்பிட்டேன், எங்க அப்பா பொண்டாட்டிய கூப்பிடல. இப்ப என்னடா வேணும் உனக்கு? பசிக்குது, சோறு கூட இருடா. காக்காக்கு சாதம் வச்சுட்டு இப்ப வர. எனக்கு பசிக்குதுன்ற, காக்காய்க்கு சோறு வைக்கிறன்ற. பவித்ரா, பசிக்குது, சோறு கூட. பவித்ரா, பவித்ரா, ரொம்ப பசிக்குது. பவித்ரா, ரொம்ப பசிக்குதே. பவித்ரா, 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 சோறு குடி பவித்ரா. என்ன அவசியம்? இது சீக்கிரமாமா, நீ போய் கை கழுவிட்டு வா. கையா தீங்குது, வாய் தானே தீங்குது, கூட செய்ய முடியுதே இல்லைங்க.
அத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க திருநீர் எடுத்துக்கோங்க. சாமி படுத்துட்ட வைமா. சரிங்க அத்தை. என்னங்க ஒருவேளை விஷம் விஷம் இருக்குமோ? பெங்களூர்லயா? ஆமா, அவ சொந்த ஊரா?